கோவையில் ஒரே யோகா பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 7 வயதான சிறுவன் சிறுமியாகிய இருவரும் யோகாவில் இருவேறு புதிய உலக சாதனைகளை நிகழ்த்தி அசத்தியுள்ளனர். கோவை சேரன்மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தயனிதா 2ஆம் வகுப்பு பயிலும் இவர். அதே பகுதியில் உள்ள ஸ்ரீ யூனிக் யோகாலயம் பயிற்சி மையத்தில் 6 மாதமாக யோகா பயிற்சி செய்து வந்தார். இதேபோல பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு பயிலும் அஸ்வந்த் ஆகிய இருவரும் யோகா கலா பாரதி விருது பெற்ற விஜயலட்சுமி என்ற யோகா ஆசிரியையிடம் கடந்த 6 மாதம் மட்டுமே யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தயனிதா சக்ராசனம், நடராஜாசனம், ஹனுமாசனம் என பல்வேறு 50 ஆசனங்களை 7 நிமிடத்தில் செய்து முடித்தும், அஸ்வந்த் தொடர்ந்து அரை மணி நேரம் பூமாசனம் செய்தும் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர். உலக சாதனை புரிந்த இருவரையும் கிராமிய புதல்வன் அகாடமிக்கு வருகை தந்த கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். என் பேர் யோகா கலாபாரதி விஜயலட்சுமி. நான் 10 வருஷமாக வந்து யோகா சென்டர் நடத்திட்டு வரேன். ஸ்கூலுகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக யோகா சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து எங்கள் சென்டரில் வந்து 2 குழந்தைங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அஸ்வந்த் என்கிற மாணவன் வந்து பூமாசனம் வந்து 30 மினிட்ஸு பண்ணுறாரு. அப்புறம் தயனிதா என்கிற மாணவி வந்து 50 ஆசனா வந்து 7 மினிட்ஸில் முடிச்சிடுறான். இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை வந்து சாதிக்க வைக்கணும்னு, நிறைய குழந்தைகளை வந்து நிறைய சாதனைகள் செய்ய வைக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக இந்த யோகா கலையை வந்து பரப்பணும்ட்டு நிறைய மாணவ மாணவிகர்கள் வந்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க.